வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா, முனீஸ்வர் அல்வாக்கு சித்தர் பேசுகிறேன். 3500 கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷம் பண்ண ஜோதி. நான் பார்க்காத நடிகர்கள் கிடையாது, பார்க்காத நடிகை கிடையாது, நான் பார்க்காத வியாபாரிகள் கிடையாது, பார்க்காத வியாபார தொழிலதிபர்கள் கிடையாது. கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை அனைவருக்கும் நான் ஜோசியம் பார்த்துருக்கேன். இப்போ சீமானை பற்றி டிவியில் பரபரப்பாக பேசுகிறாங்க. எங்கள் போரூர், எங்கள் பக்கத்தில் பூத்தப்பட்டு பார்த்தா போரூர், தங்கமான மனிதர், நல்ல மனிதர், நியாயத்தை பட்டுப்பட்டு பேசுகிற மனிதர். அவர் பேரில் ஒரு பெண்மணி, ரெண்டு பெண்மணி வீண் வதந்திய வீணாக வந்து பழி சுமத்துறாங்க. ஒரு கலைத்துறை இருந்தாலே எல்லாருக்கிட்டும் அன்பாக பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்காக ஒரு மனுஷன் போல் பெற்ற அவர் வந்து தலைகீழாக ஆக்கணும், அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மாதிரி சில கட்சிகள் அவரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு, இது பொய்யான தகவல் வேற. நல்லா மக்கள் உன்னிப்பாக கொண்டிக்கணும். சீமான் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்துகிறாரு, ஒரு தவறை சுட்டி காட்டுறாரு. அவர் சுட்டி காட்டின தவறெல்லாம் திரு ஒரு அரசாங்கம் அதை செயல்பட தொடங்குது. ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் ஒரு செயல்பாடு சிறப்பாக இருக்குன்னு வாங்க. எதிர்கட்சி இல்லாமல் ஒரு செயல்பாடு எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது சீமான் மேலே வீண் பழி சுமத்தி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அடையும், முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அதுக்கு தான் அவர் என்ன செய்யணும்னா, இது மாதிரி நேரத்தில் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கணும். ஒரு ஆளுங்கட்சி கூட கூட்டணி வைத்தோம்னா அவர் எதிர்காலம் சிறப்படையும். ஏன்னா அவருக்கு ஜோசியம் சொல்கிறேன், வருங்காலத்தில் ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்து ஒரு எம்எல்ஏ ஆகிடணும். ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா தான் போதும், அவர் சொல்கிற மக்கள் மத்தியில் எப்போதுமே விளம்பரம் அவசியம். அப்போ வந்து போனால் ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டவா, அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார்னா அப்போ இருக்கிற மதிப்பு மரியாதை அதிகம். எங்கே போனால் வரவேற்பு இருக்கும், எங்கே போனால் ஒரு கட்டவுட் இருக்கும், எங்கே போனால் போஸ்ட் இருக்கும். அப்போது மேலும் மேலே வளர்ச்சி அடையும். ஆனால் சீமான் அவர்கள் அதை செய்யாமல் காலம் தாமதம் பண்ணிகிட்டே வர்றார். இனி வருங்காலத்திலேயாவது ஒரு ஆளுங்கட்சியோட கூட்டணி அமைத்து அவர் போட்டிட்டார்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவார், அவர் எதிர்காலமும் சிறப்படையும். ஏன்னா ஜோசியர் நல்லது சொல்கிறேன், ஜோசியர் மற்ற ஜோசியர் வேற, நான் சொல்கிற ஜோசியர் வேற. அவருடைய எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவன். ஒரு சிலர் அவர் எதிர்காலத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவரை ஒன்றும் அழிக்கவே முடியாது, பீனிக் பறவை போல. அதாவது அது இறந்தாலும் மீண்டும் உயிர்த்தெழும். அதுபோன்று ஒன்றவர் சீமான், பேர்லே சீமான், செல்லு சீமான். வருங்காலத்தில் போல் பெற ஒரு எம்எல்ஏ அவருடைய யோகம் உண்டு. ஐயா என்னங்க, நீ சொன்னவங்களாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்களா? கண்டிப்பாக என் பேச்சை கேட்டவங்க எம்எல்ஏ. உதாரணம், வாழ் உரிமை கட்சி வேல்முருகன், அவர் வேலூரில் ஹோட்டல் வசந்தி வேலை சந்தித்தார். ஐயா எனக்கு ஜோசியம் பார்க்கணும், அவர் யாரெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் முகத்தை பார்த்து கைரேகை பார்த்தேன். ஐயா நீ எம்எல்ஏ ஆகணும், கட்சியில் பெரிய மதிப்பு மரியாதை, உங்களை கட்சியில் மதிப்பு மரியாதை குறைஞ்சி உங்களை ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கலான்னு எண்ணத்தோடு வந்துக்கிட்டீங்கன்னு. ஐயா ஆமாங்க ஐயா, வருங்காலத்தில் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னு. ரொம்ப நன்றி, அதெல்லாம் பரிகாரம் பண்ணுமாறு, அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்கள்கிட்ட வில் ஃபார் வைப்ரேஷன் இயற்கையாகுது. செல்வ சீமான், சீமானுக்கு ஏற்ற மாதிரி சீமானு கூட சொல்கிறேன் இல்லையா, இப்போ அவருக்கு இயற்கையாக இருக்குது, பரிகாரம் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வருங்காலம் எம்எல்ஏ ஆகிடுவார் சீமான், அப்போ அவர் மதிப்பு மரியாதை உயரும். அதே மாதிரி பாலுரிமை கட்சி வேல்முருகன் சொன்னேன், எம்எல்ஏ ஆகிட்டார், இன்னும் எம்எல்ஏ. எனவே ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷலால் அவருடைய முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் நீங்கள் மனதில் நினைத்து வந்த நேரில் பார்த்து போ பிளச்சின் பலன் சொல்லி அனைத்து பிரச்சனையும் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். பூத்தப்பேட்டை ராமாபுரம், இந்த எம்ஜிஆருடைய ராமாபுரம், அங்கே வந்து ஒரு அம்மன் கோயில், ஒரு விநாயகர் கோயிலாக அதை ஆரம்பித்தாங்க. நான் தலைவராக இருந்து ஒரு அம்மன் முத்துமாரி அம்மன் கோயிலாக உருவாக்கி அது மூலவ சிலை முத்துமாரியம்மன் கல்சையில் கொடுத்தேன். முதல் கும்பாபிஷம் பண்ணேன் 27 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. இப்போ கிடையாது கும்பாபிஷேகம், 27 ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷம் பண்ணுவேன் நான். 50 மேலே செலவு கொடுத்து அத்தனை கோயிலில் கட்டி கொடுத்துட்டேன். விநாயகர் தனி சன்னதி, வீரபத்து தனி சன்னதி, சிவனுக்கு தனி சன்னதி, முருகு தனி சன்னதி, சரஸ்வதி தனி சன்னதி, ராமலட்சுமி தனி சன்னதி, பைரவு தனி சன்னதி, தச அவதாரம் 10 அவதாரம், ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா
பரசுராமா வாமன அவதாரா வராக அவதாரம் வச்ச அவதாரம் கூர்ம அவதாரா கல்கி அவதாரன்ற மாதிரி 10 அவதாரத்துக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துட்டேன். ஐயப்பனுக்கு தனி சன்னிதி பாருங்க. போத்தப்பேடு ராமபுரம் முகலிவாக்கம், அதாவது முகலி அகத்தீஸ்வரர் ஒரு சிவன் கோயில, அந்த சிவன் கோயிலுக்கு ரெண்டு துவாரபாலர்கள், வள்ளிதேவன் முருகர் விநாயகர் சரஸ்வதி ஆஞ்சநேயர் செலவு கொடுத்து யாகசவன் பூஜை பொருள் கோபுர கலசம் கொடுத்து அன்னதானம் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டேன். அங்கே பஞ்சாத்தம்மன் கோயிலுக்கு கும்பாஷம் பண்ணி கொடுத்துட்டேன். சுத்துப்பட்டு நான் பண்ணாத கோயிலே கிடையாது, அத்தனை கோயில் கும்பாஷம் பண்ணிட்டேன். 3500 கோயில் நல்ல மக்கள் உன்னிப்பாக வழியணும். இதெல்லாம் ஜோசிய சொல்கிறது உண்மையானா நீங்கள் விசாரிச்சு பாருங்க. என் கல்லுட்டுருக்கோம் அந்த கோயில்லையும், முகலி வாகத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம், பழமையான ஸ்தலம். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ வந்து போட அரக்கோணத்தில் கிரிகில் பேட்டை அங்கே ஒரு விநாயகர் கோயில் சிவன் கோயிலாக மாற்றி கொடுத்துட்டேன், போய் பாருங்க. கிரிகில் பேட்டை அரக்கோணத்திலேயே பொய்கை பாக்கம் பொய் பாக்கன்னு அவங்க வந்து நான் சந்தித்தாங்க. ஐயா எங்கள் ஊரில் வந்து பல ரொம்ப காலமாக பல வருடமாக ஒரு பெருமாள் கோயில் கட்டிக்கிறோம், அது முடிவடையிலையா, சிமெண்ட்லாம் கொடுத்து செங்கல்லாம் கொடுத்து எங்களுக்கு வந்து அந்த கோயிலை கட்டி கும்பாஷம் பண்ணி குடியான்னாங்க. ஐயா உங்களுக்கு வாங்க என்ன டைல்ஸ் போடணும், அப்புறம் சிமெண்ட்லாம் தரணும், செங்கல் ஜல்லி சிமெண்ட் எம்செட் தரணும், கருங்கல் ஜல்லி தரணும்னாங்க. வாங்கி கொடுத்தேன் ஜோசியம் பார்த்து. ஐயா சிலை இல்லையா, பெருமாள் சிலை ஸ்ரீதேவி பூதேவி சிலை ஒன்றுனாங்க, அதையும் வாங்கி கொடுத்தேன். ஐயா கருடாவர் சிலை வேணும், அதையும் வாங்கி கொடுத்தேன். ஐயா துவாரபாலர் சிலை வேணும், அதாவது ஜெய விஜய சிலை வேணும், அதையும் வாங்கி கொடுத்தேன். ஐயா என்கிட்ட 10 பிசா கிடையாது கும்பாஷம் பண்ணுறதுக்கு, யாகசமன் பூஜை பொருள் எல்லா யாகசமன் பூஜை பொருளும் வாங்கி கொடுத்தேன். ஐயர் சம்மானம் கூட கிடையாதுனாங்க, நானே ஐயர் சம்மானம் கொடுத்துட்டேன். ஐயா அன்னதானம் பண்ணுனாங்க, அன்னதானம் பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் நடக்கிற காரியமானு கூட கேட்கலாம். பொய்க்கு பொய் பார்க்கணுவாங்க அரக்கோணம் பொய் பார்க்கும் கேள்விப்பட்டு பாருங்க. கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் தான் அவர் வந்து இதில் இருந்தார், அதான் மத்திய அரசு ஏர்போர்ட்டு அதில் ஒர்க் பண்ணியிருந்தார், என்னை சந்தித்தார். இது மாதிரி சொல்லினே போகலாம். ஆனால்தான் நான் சொல்கிற அல்வாக்கு பழிக்குது. சும்மானாலும் ஜோசியம் சொல்லிட்டு சும்மா காய் உடை போட்டுக்கினேன், சும்மா பட்டை கட்டிக்கினேன், சும்மா கொட்டை கட்டிக்கினேன், சும்மா சாமியார் விஷயம் போட்டுக்கினேன். நான் ஜோசியம் சொல்கிறேன்னா ஜோசியம் பழிக்குமா? பழிக்கே பழிக்காது. சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார் ரிஷிகள் யோகிகள் ஜோதிடர் எப்படி சொன்னாங்கன்னா, இறைவனுடைய அருளை பெற்று ஜோசி சொன்னாங்க. நான் இறைவன் அருளை பெற்றவன், 3500 கோயில் கும்பாஷம் பண்ணுவேன், செலை கொடுத்துவேன், யாகசவன் பூஜை பொருள் அன்னதானம் பண்ணுவேன். ஆனால்தான் நான் சொல்கிற ஜோசியம் பலிக்குது, செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யுது. ஒரே நாளில் அவுரி வாக்கத்தில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். அவுரி வாக்கம் சென்னை அவுரி வாக்கம், அதாவது மீனவர் அந்த பக்கம், அதாவது கம்பந்தூர் விழுப்புரம் மாவட்டம் கம்பந்தூரில் ஒரே நாளில் 9 கோயில் பண்ணி கொடுத்தேன். ஒரே நாளில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் நவமான் மருதூர் மருதீஷ மருதாம்பசியம் ஒரே நாளில் 9 கோயில் பண்ணி கொடுத்தேன். விஸ்வரடி பாளையம் விழுப்புரம் மாவட்டம் ஒரே நாள் 6 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ராவத்தநல்லூரில் ஒரே நாள் 5 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். பூத்தப்பேடு ராமாபுரம் முத்துமாரியம்மன் கோயில் ஒரே நாளில் 9 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். பாருங்க, ஒரு நாள்லேயே இத்தனை கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன்னா எப்போ எவ்வளோ சக்தி இருந்தால் எவ்வளோ இறையருள் இருந்தால் அத்தனை கோயிலும் கும்பாஷம் பண்ணிப்பேன்னு பாருங்க. நான் நடராஜபத்தினும் பாடலில் பாடி சித்தவழி பரம ஜோசியர் நவகிரக மகாமந்திரம் மலையாள மாதிரி ஓதி கைரேக சாஸ்திரம் விவாக சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி சிவமகாமந்திரம் போன்ற மந்திர ஜோதி நூல்களை ஈட்டிய சித்தவழி பரம ஜோசினான் நடராஜபத்தினும் பாடலில் பாடிய சித்திரவழி பரம ஜோசினான். அதாவது நான் பரம்பரை ஜோசியர், அதனால்தான் நான் சொல்கிற ஜோசியம் பலிக்குது, செய்கின்ற பரிகாரம் வேலை செய்யுது. ஜாதகமே இல்லாமல் என் குலதெய்வமான முனிஷரால் ஒரு முகத்தை பார்த்தும் கைரேகை பார்த்தும் நீங்கள் மனதில் நிறுத்துவது நேரில் பார்த்தது போல் பழிச்சிட்டு பலன் சொல்லி அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். நன்றி, வணக்கம்.